புதுச்சேரியில் அதிகாரம் இல்லாத சட்டமன்றம் எதற்கு என கேள்வி எழுப்பிய பாமக மாநில அமைப்பாளர் கணபதி, முதல்வர் உட்பட அனைவரும் ராஜினாமா செய்துவிடலாம் என்று கூறியுள்ளார். இதுகுறித்து தனது தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில அமைப்பாளர் கணபதி கூறும்பொழுது, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறும் விவகாரத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பெயருக்கு போராட்டம் நடத்தி வருகின்றனர் என்றும், மாநில அந்தஸ்து விவகாரத்தில் கடந்த ஆட்சியில் கவர்னர் மீது குற்றம் சாட்டப்பட்டது தற்பொழுது அதிகாரிகளை குறை சொல்வதாக குற்றம் சாட்டினார். அரசு அதிகாரியை மாற்றியதற்காக தலைமை செயலரை அழைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்கும் ஒரு சூழ்நிலை புதுச்சேரியில் உள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், 6 மாதத்திற்கு ஒருமுறை சட்டமன்றம் கூட்டுவது அறிவிக்கப்படும், எந்த திட்டங்களையும் செயல்படுத்த முடியாமல் அதிகாரம் இல்லாத டம்மி சட்டமன்றம்தான் இங்கு இயங்குகிறது என்றார். புதுச்சேரியில் எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை என்று கூறிய அவர், முதல்வருக்கும் அமைச்சருக்கும் அதிகார போட்டி தான் நடந்து வருகிறது என்றும், மத்திய அரசும் புதுச்சேரிக்கு எந்த வளர்ச்சி திட்டங்களையும் செயல்படுத்தாமல் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் பார்ப்பதாகவும் குற்றம் சாட்டினார். 2000 ஆசைப்பட்டு புதுவை மக்கள் தலையில் மண்ணை அள்ளி போட்டுக் கொண்டுள்ளனர் என்று கூறிய அவர், சட்டமன்ற உறுப்பினர்களை கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு இந்த 2000 தான் வேலை செய்கிறது, இந்த நோட்டுகள் தான் கண்ணை மறைக்கிறது என்றும் ரூபாய் நாட்டை காட்டி கூறிய கணபதி, அதிகாரமில்லாத ஒரு சட்டமன்றம் இருப்பதற்கு அனைவருமே ராஜினாமா செய்துவிட்டு போகலாம் என்றார். இரவோடு இரவாக உத்தரவு பிறப்பித்து 3 நியமன MLAக்கள் நியமித்த மத்திய அரசு சந்திரபிரியங்கா ராஜினாமா விவகாரத்தில் மெத்தனம் காட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளார்.